நியாயவிலைக் கடை பணியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். தேனி தமிழ்நாடு அரசு நியாயவிலைக் கடை பணியாளர் சங்கம் சார்பில் தேனி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் எம் மகாலிங்கம் தலைமை வகிக்க, நிர்வாகி அமைப்பு செயலாளர் ஜெயபிரகாஷ், மாநில செயலாளர் கே காமாட்சி, முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட செயலாளர் கே ஐயனார் வரவேற்றார். மாநில தலைவர் கோ ஜெயச்சந்திராஜா சிறப்புரையாற்றினார். மாநில பொருளாளர் பொன் அமைதி கோரிக்கைகள் குறித்து விளக்கி பேசினார். குடிமைப் பொருட்களை சரியான அளவில் எடையிட்டு பொட்டலமாக வழங்க வேண்டும். வெளியூர், வெளிமாவட்ட, வெளிமாநில குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்க ஏதுவாக கூடுதலாக 10% பொருட்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அனைத்து குடிமைப் பொருட்களையும் ஒரே நேரத்தில் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ரேஷன் கடைக்கு வரும் பொருட்களை இறக்க கட்டாயம் இறக்கு கூலி வசூல் செய்யக்கூடாது என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தொடர்ந்து ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு தலைவர்கள் எம் பன்னீர்செல்வம், எஸ் அழகர் சாமி, போராட்ட குழு தலைவர் ஆர் குருசாமி, போராட்ட குழு செயலாளர் பி கே செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட பொருளாளர் எஸ் முத்துராயர் நன்றி கூறினார். மாநில தலைவர்